ஹலோ காய்ஸ், ஸோ நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் ஸ்விஸ் பண்ணைக்கு போய்கிட்டு இருக்கோம். பண்ணைன்னா கோழி பண்ணை, மாட்டு பண்ணை, அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஏன்னா இங்கே வந்து சுத்தமான பால், சுத்தமான முட்டைகள், ஐ மீன் ஃப்ரெஷ்ஷான முட்டைகள்லாம் வாங்கி கொள்ளலாம். ஸோ எப்படி என்னன்றதில் போய் பார்க்கலாம், வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்குது 24 மணி நேரமும் இங்கே வந்து ஃப்ரெஷ் பால் கிடைக்கும்னு. ஸோ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இதில் போட்டிருக்க போர்டுலாம் பார்த்தீங்கன்னா இது எந்த பக்கம் இருக்குன்னு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே தான் மில்க் போட்டிருக்காங்க. மில்க் வந்து நேராக அங்கால இருக்குது. ஸோ இன்னொரு மிஷினுமே அங்கால தான் இருக்குது, இன்னொரு கடையுமே. ஸோ அங்கே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பியோ ஸ்விஸ்ஸில் தான். ஸோ பாருங்கள், ஸ்விஸ் பண்ண இப்படி தான் இருக்கும். அவங்களுடைய யூஸ் பண்ணுற மிஷின் எல்லாமே இதில் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே தான் நாம் பால் எடுக்க வேண்டிய இடம் இருக்குது. ஸோ அங்கே போய் பால் எடுக்கலாம். ஸோ பாலுக்கு முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் வரும்போதே போட்டிலெலாம் எடுத்துக்கிட்டே வரணும். இங்கெல்லாம் போட்டில் தர மாட்டாங்க. ஸோ வேணுமென்றதை நீங்கள் தான் எடுத்துகிட்டு வரணும். என்னால் பாருங்கள் அந்த மிஷின்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. இன்னும் இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெட்டராக டெவலப் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பாருங்கள் காய்ஸ், அங்கே தான் மாடுகள் எல்லாம் நிற்குது. பசு மாடுகள் எல்லாம் இங்கே தான் நிற்கிது பார்த்தீங்களா? உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குங்க. ஸோ பாருங்கள், பசு மாடுகள்லாம் இங்கே வச்சுருக்கோம். மாடுன்ற தலையே எவ்வளோ புதுசாக இருக்குது. இப்போ இங்கே மாடுங்கெல்லாம் பார்க்குறதுக்கே உயரமாக இருக்குது, பயங்கரமாக. ஸோ இது முழுக்கவே மாடுகளுக்கு சாப்பாடு போட்டுட்ருக்காங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அங்காலேயும் பார்த்தீங்கன்னா தொங்கலில் மாடுகள் வந்து புல் மேய்ஞ்சிக்கிட்டும் இருக்குது. ஸோ இந்த இடம் உண்மையிலே எப்படி இருக்குது காய்ஸ்? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன். நான் ஸ்விஸில் இருக்கிற கேப்லேயே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். எல்லாம் மாடுங்க எல்லாமே ரொம்ப பெருசாக, ஒரு பெரிய சைஸ் மாடுங்களாகவே இருக்குது. நம்ம ஊர் மாடுங்களாம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. அப்புறம் பாருங்கள், அந்த மாடுங்கிற மிஷின் வந்து அங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது. அது என்ன மிஷின் எனக்கு எக்ஸாக்ட்லி தெரியலை. பட் அந்த மிஷினில் வந்து அந்த மாடு போய் தன்னோடய முதுகுகளை தேய்ச்சிக்குதுங்க. மேபி அந்த அரிப்புகளோ ஐ டோன்ட் நோ என்னதுக்குன்னு, பட் அந்த மிஷினெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. ஓகே காய்ஸ், மாடுங்கள்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஸோ போய் நம்ம பாலை வந்து கலெக்ட் பண்ணலாம். ஸோ சுத்தமான பால், அதை போய் நாங்கள் இப்போ எப்படி எடுக்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே தான் நம்மளுடைய பால் இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ காய்ஸ், ஸோ இதுதான் அந்த மிஷின். இதில் தான் நம்ம பால் எடுக்க போகிறோம். ஸோ நான் நினச்சேன் போட்டில்ஸ் தர மாட்டாங்கன்னு, பட் இதில் வந்து போட்டில்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து 10% அதுக்கு போடணும். ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே யாருமே இல்லை எங்கள்கிட்ட காசு வேண்டுறதுக்கோ எதுக்குமே இல்லை. பொருட்கள்லாம் அங்கேவே அப்படியே வச்சுருக்காங்க. இதில் பாருங்கள், மரக்கை பேக்ஸ் இருக்குது. அண்ட் பக்கத்தில் வந்து கிழங்குகள் வச்சுருக்காங்க. இதிலெல்லாம் கிழங்குகள் இருக்குது. பட் யாருமே எங்கள்கிட்ட வந்து காசு வேண்டுறதுக்குன்ட்டு யாரும் இல்லை. இது வந்து நீங்களே இதில் வந்து வேண்டிட்டு காசு இதுக்குள்ளே போடணும், இந்த பெட்டிக்குள்ளே காசை போடணும். அதுமாதிரி இந்த மரக்கறிகளுக்கும் இந்த விலையில் போட்டிருக்குது 5 francs. இந்த கிமிஸ் தேஷ்லியண்டு, கிமிஸ் தேஷ்லியண்டாக அது மரக்கறி பேக்கு, அதுதான் 5 francs போட்டிருக்காங்க. அதே மாதிரி கிழங்கு 10 francs, ஒவ்வொன்றுக்குன்னு ஒரு விலை போட்டிருக்காங்க.
அண்ட் எனக்கு பின்னுக்கு இருக்கிறது வந்து நீங்கள் முட்டை வேண்டிக் கொள்கிற மிஷின், முட்டைக்கு காசு போட்டு வேண்டிக் கொள்ளலாம். இதுக்குள்ளே நேரடியாக நீங்கள் இது கொள்ளக்குள்ளே நேரடியாக காசு போட்டு முட்டையெல்லாம் வேண்டிக் கொள்ளலாம். அதில் காசு உள்ள போட்டாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே 20 francs இருக்குது. ஸோ நம்ம இதை துறந்து அதுக்கு மேலே சரியாக அதில் வச்சுட்டு இப்படி அண்ட் அப்புறம் ஸ்டார்ட்டில் அமர்த்தினீங்கன்னா அந்த பால் நிரம்புது. பார்த்தீங்களா, சுத்தமான பால் நிரம்பிக்கொண்டிருக்குது. ஸோ நீங்கள் அமர்த்தி பிடிச்சு கொண்டிருக்க பால் நிரம்பிக்கொண்டே இருக்கும். இப்போ ஸ்டாப் பண்ணால் நின்றுட்டுது. ஸோ கைஸ், நம்மளுடைய 1.5 liter ஃப்ரெஷ் பால் ரெடி. ஸோ இதுக்குள்ள முட்டைங்கெல்லாம் இருக்கு, முட்டை தேனெல்லாம் இருக்கு. இதில் நல்ல தேன் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முட்டைன்றதுனால 3-4 முட்டையும் 3-60%. முட்டையை திறந்து காட்டுவோம். ஸோ பாருங்கள், 4 முட்டை 3-60%. நல்ல ஃப்ரெஷ்ஷான முட்டை, அதனால தான் இந்த வீல. ஓ மை காட் காய்ஸ், இங்கால பக்கம் வந்து பார்த்தா கண்ணுக்குட்டியெல்லாம் இருக்குது. காய்ஸ் பாருங்கள், படுத்துருக்கு கண்ணுக்குட்டி. அங்கால பின்னுக்கு வந்து கோழி பண்ணை இருக்குது. ஓ, இதை பார்க்காம போயிடணும்னு நினச்சேன். ஓ மை காட், வாங்க போய் பார்க்கலாம். ஐயோ பாருங்கள் காய்ஸ், இந்த இடம் எப்படி இருக்குன்னு. முழுக்க கோழி பண்ணை. பாருங்க காய்ஸ், எப்படி ஒரு இயற்கையான இடத்துல இந்த கோழிங்க இந்த மாடுங்கெல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு. ஸோ பின்னுக்கு பார்க்குற மாதிரியே வந்து அதில் ஒரு 50 இல்லைன்னா 50 கோழிங்க தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து இந்த பண்ணையில் இருக்கிறவங்களே காலகாலமாக செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு தொழில் தான் இது. ஸோ இதுலேருந்து பாருங்கனால தான் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான பால், ஃப்ரெஷ்ஷான முட்டைங்கள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மரக்கறி எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷானது. ஸோ இங்கே கொஞ்சம் அதுக்கான விலை இருந்தாலும் பரவாயில்லை. ஏண்டா இப்படி ஒரு இதை செய்கிறாங்க, இதுதான் உண்மையிலே சொல்கிற அந்த உண்மையான பண்ணையில் செய்கிறதுண்டு. நாங்கள் கடைகளில் வந்ததெல்லாம் அதெல்லாம் இண்டஸ்ட்ரியல்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு ஒரு இடத்துக்குள்ளே 5000 கோழியை போட்டு அந்த 5000 கோழி முட்டை போடுன்றது. இதெல்லாம் வந்து அந்த சுத்தமான காற்றுல வளர்கிற கோழிகள். ஸோ அது பார்க்கவே ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது. ஐ மீன் ஹாப்பியாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. ஸோ நம்மளோட பாலும் முட்டையும் இதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ இங்கால பக்கம் வந்திருக்கோம் காய்ஸ். என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு வந்தால் பண்டிங்க, எல்லாமே பண்ணிங்க தான் இதுக்குள்ளே இருக்குது. இதுதான் வா பண்ணியெல்லாம் எவ்வளோ கிட்ட பார்த்தே கன வருஷம் ஆச்சு. இப்போ தான் கிட்டேயே போய் பார்க்குறேன். இப்படி தான் இருக்குமா பண்ணி? ஸோ இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போதே ஒரு நிம்மதியாக ஜாலியாக இருக்குங்க. நான் இங்கே இப்போ தான் முதல் முதலாக இப்போ தான் வரேன். ரொம்ப நல்லா இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 liter பால் வந்து 1.40 rupees. ஸோ 1 franc 40%. நான் வந்து எடுத்தது வந்து 1.5 liter பாட்டில் நான் எடுத்தது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 francs வந்துச்சு ஒரு பாட்டில். ஸோ மொத்தம் 4 francs வந்துச்சு. இந்த முன்னுக்கும் பாருங்கள் காய்ஸ், கண்ணு குட்டிங்க அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க, புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப மன நிம்மதியாக இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா முட்டைங்க, முட்டை 4 முட்டை 3-60%. ஸோ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை வந்து ஸோ பார்த்தீங்கன்னா முட்டை வந்து 3-60%, 4 முட்டை. ஸோ ஒரு முட்டை வந்து 90% மாதிரி. ஸோ இதே முட்டைகள் வந்து நம்ம கடையில் வாங்கினோம்னா 15 முட்டை 3-50% அந்த மாதிரி வாங்கலாம். ஸோ இங்கே 4 முட்டை 3-60%. ஸோ அதுதான் அந்த நேச்சர் முட்டை, இயற்கை முட்டைன்ற விலை.
ஸோ ஓகே கைஸ், இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் எழுதுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. இதை மாதிரி ஸ்வீட்ஸில் வேறு விஷயங்கள் நிறைய இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஒன்றுலாம் போய் பார்க்கலாம். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் கைஸ், பாய். கார் அங்கே ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு வந்தேன். நார்மலாக இங்கே சுவிஸ்லலாம் கண்டெடுத்து பாட்டு காரை நிப்பாட்டவே முடியாது. ஸோ போய் காரை போய் என்ன நிலைமை இருக்குன்னு பார்க்கலாம். குடுக்குறன்னு போய் இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவ்வளோ அந்த சுத்தமான பாலோட வாசம் அப்படியே இருக்கும். அந்த பால் நீங்கள் கடையில் வாங்குகிற பாலுக்கும் இந்த பாலுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் வந்து ஏற்கனவே வாங்கி குடிச்சிருக்கேன், நான் வந்ததில்லை. பட் ஏற்கனவே குடிச்சிருக்கேன், அந்த டேஸ்ட் ஒன்று இருக்குது. ரியல் ஒரிஜினல் டைரக்ட் பால்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ கொண்டு போய் நம்ம பேக் காரில் வச்சிடலாம்.